Hi friends, welcome to shsamayalandvlog. எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும்னு கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சுவையான நண்டுக்குழம்பு செய்து காட்டப்போறேன். அது செய்து காட்டுறதுக்கு முதல் இன்றைக்கு தான் நீங்கள் இந்த வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க நண்டு குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு மண் சட்டியை வச்சு மண் சட்டி சூடாயினத்துக்கு பிறகு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். தேங்காயை வந்து நல்லா சூடாகினதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 2 நட்டு கருவேப்பிலையை உருவி எடுத்துருக்கிறேன். சின்ன துண்டாக வெட்டின ரொம்ப ஒரு 5 துண்டு எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாயை 2 கீரி எடுத்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கு பிறகு 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டை இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை அதில் ஆட் பண்ணுவோம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகும்பறையும் இஞ்சி பூண்டையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி எடுக்கணும். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு பிறகு 1.5 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதங்கணும். தக்காளி பழம் வந்து நல்லா இந்தளவு மசிஞ்சதுக்கு பிறகு 3 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். நண்டு குழம்பு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களை உரைப்பு கேட்ட மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிளகாத்தூள் ஆட் பண்ணி நகையோடய அடுப்பை நல்லா குறைச்சி விட்டணும், இல்லைண்டா தீஞ்சவனம் மணக்கும் குழம்பு. 1 கிலோ நண்டை வடிவாக சுத்தம் செய்து எடுத்துருக்குறேன். இப்போ இந்த நண்டையும் நாங்கள் வதக்கி வச்சுருக்கிற மசாலாவில் ஆட் பண்ணுவோம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு பழப்புளி எடுத்து கரைச்சி எடுத்துருக்குறேன். இப்போ அந்த புளியையும் இந்த நண்டில் ஆட் பண்ணிவிட்டு 1.5 கப் முதலாம் 2ஆம் பால் சேர்த்த தேங்காய் பால் எடுத்துருக்குறேன். அதையும் நண்டில் ஆட் பண்ணுவோம். இப்போ நண்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்ணுறேன். உப்புக்கல் ஆட் பண்ண பிறகு நல்லா குழம்பை மிக்ஸ் பண்ணி விட வேண்டும். உங்களுக்கு வந்து தண்ணியாக குழம்பு வேணுமெண்டா நீங்கள் பாலை கூட விடுங்க. இறுக்கமாக வேணுமெண்டா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்து கொள்ளுங்க. சிம்பிள், ஆனால் இந்த நண்டு குழம்பு நல்ல ருசியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இதை வேக வைப்போம். இப்போ நண்டு குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ வடிவாக இருக்கா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா மேலே இருக்கிறதுல குழம்பு எல்லாம் படாதமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் வடிவாக திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் அந்த குழம்பு சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நண்டில் உப்பு புளியெல்லாம் சுவரும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க வைப்போம். இப்போ நண்டு குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு குழம்பும் நல்லா வத்தி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து 1 நட்டு கருவேப்பிலையை உருவி ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினா சரி சுவையான நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மிளகுத்தூள் போட விருப்பம்ண்டா இந்த ஸ்டேஜில் வந்து உங்களோட காரத்துக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் ஆட் பண்ணுங்கள். நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணல. மிளகுத்தூள் ஆட் பண்ணினா அது வேறு ருசியை கொடுக்கும். நண்டு கறி வந்து நிறைய விதமாக செய்யலாம். நான் இன்றைக்கு ஒரு விதமாக செய்து காட்டியிருக்கிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும். என்னோட வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இதுபோல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.